ஓம் தத்புருஷாஜ வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயா போவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே ஏஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் வந்து பெரியவங்க பார்ப்பாங்க பெத்தவங்க பார்ப்பாங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க ஆனால் பிள்ளைங்கோ அப்படிங்கிற பருவத்தில் உள்ளவங்க கூட நிகழ்ச்சி பார்க்குறீங்க நிறைய பாராட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்கள் சார்ந்த சில விஷயங்களை நிகழ்ச்சியில் சொல்லுன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு சில கேள்விகளை கேட்டிருக்கீங்க இதுவெல்லாம் எனக்கு மிக மிக பெரிய ஒரு சந்தோஷமாக வந்துகிட்ருக்குது வாழும் காலத்திலேயே சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் மூலமாக எனக்கு கிடைக்குதுங்கிற விஷயத்தை என்னுடைய உளமார எடுத்து சொல்லி இந்த நிகழ்ச்சியில நான் பார்க்க போறது அதாவது பொதுவாகவே இந்த புள்ளைங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதாவது புத்தர பாக்கியம் ஒருவருக்கு திருமணம் ஆகாமல் இருந்ததுன்னு வையுங்களேன் எப்போ திருமணம் ஆகுது அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு எப்போ குழந்த பாக்கியம் கிடைக்கும் இருந்துகிட்டு இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்ல முறையில் வளரணும் சின்ன வயசுல வறுமை இல்லாமல் பெருமையான வாழ்க்கை வாழணும் அந்த குழந்தைக்கு வேண்டிய அத்தனை விதமான செல்வங்களும் அதாவது தடையில்லாமல் கிடைக்கணுங்கிற எண்ணம் பெற்றவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அதற்கான வேண்டுதல் இருந்துட்டு இருக்கும் இது

அப்படி இல்லாமல் ஒரு சில பேர் காலம் தாழ்ந்தும் புத்தர பேர் கிடைக்காம இருக்கும் இல்லையா அதாவது ஒரு சில நேரங்களில் புத்தர பாக்கியத்தை தள்ளி வச்சு அதுக்கப்புறம் புத்தர பாக்கியமே கிடைக்காம கவலைப்படுவீங்க இல்லையா தாய்மை அப்படிங்கிற முழுமையான பெண்மை அப்படிங்கிற அந்த பூர்த்தி அடையாமல் கவலைப்படுகிற தாய்மார்களுக்கு பாக்கியவதிகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய ப பரிகாரம் வந்து நிச்சயமான உபகாரமாக இருக்குங்கிற விஷயத்தை உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அந்த வகையில் புத்தர பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு புத்தர தடை நீங்குவதற்கு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வழிபாடுகள் இருந்தால் கூட உறுதியான உண்மையான வழிபாடு பண்பாடு தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பொதுவாக நீங்கள் எந்த கிராமத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து புத்தர பேர் கிடைக்காம இருந்துன்னு வைங்களே திருமணமாகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகியும் புத்தர பாக்கியம் கிடைக்காம இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறது எந்த ஊர் அப்படிங்கிறது மனைவி அதாவது புத்தர பாக்கியத்துக்கு தகுதியான அந்த மனைவி அந்த பெண் வந்து எந்த கிராமத்தில் பிறந்தாங்களோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நதி அல்லது ஆறு இருக்கும் இல்லையா அந்த ஆற்றில் வந்து ஆற்று படுகையோரை வந்து இந்த வெங்கச்சாங்கல்லுன்னு சொல்லுவாங்க இன்னும் உங்களுக்கு மாதிரி சொன்னோம் அப்படின்னா கூழாங்கல்னு சொல்லலாம் கிராமப்புறத்தில் ஒரு சில கிராமங்களில் கூழாங்கல்ல வந்து வெங்கச்சாங்கல் தான் சொல்லுவாங்க அதனால் சொல்லலாம் அதே மாதிரி கூழாங்கல் சொல்லலாம் அந்த ஆற்று படுகையோர் இருக்கக்கூடிய அந்த கூழாங்கல்லில் ஒன்பது கல் எடுத்துக்கணும் எங்கே நீங்கள் பிறந்த ஊரில் எந்த கிராமத்தில் பிறந்தீங்களோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆற்று படுகையில் ஒன்பது கூழாங்கல் எடுத்துக்கணும் ஒன்பது கூழாங்கல்லையும் மஞ்சள் நீரில் முக்கிய எடுத்துட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் அதாவது சந்தனம் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுட்டு அந்த ஒன்பது கூழாங்கல்லையும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதை கோயில் இருக்கும் அல்லது எல்லை கருப்பணசாமி அதாவது எல்லை தெய்வம் இருக்கும் அல்லது காவல் தெய்வம் இருக்கும் அல்லது இந்த தெய்வம் எல்லாம் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலாவது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த கிராமத்தில் எந்த கோயில் இருந்துட்டு இருக்குதோ வருடா வருடம் எந்த கோயிலில் வந்து பண்டிகை வைக்கிறாங்களோ அந்த கோயிலில் இந்த ஒன்பது கூழாங்கல்லையும் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து திருச்செந்தூருக்கு இந்த ஒன்பது கூழாங்கல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எப்போ திருச்செந்தூர் போகலான்னு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கீங்களோ அந்த திருச்செந்தூர் போவதற்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாள் மூணு நாள் அல்லது ஒரு நாளுக்கு முன்னாடியாவது இந்த மாதிரி ஒன்பது கூழாங்கல் எடுத்து அது மஞ்சள் நீர்ல வந்து எடுத்து அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அந்த அந்த கிராம தேவதை எல்லை தெய்வத்திலேயோ காவல் தெய்வம் சம்பந்தப்பட்ட சந்நிலையோ வச்சு சாமி கும்பிட்டு அடுத்த நாள் வந்து திருச்செந்தூருக்கு எடுத்துட்டு போகணும் அப்போ திருச்செந்தூர் போறது எந்த நாள் போலாம் அப்படின்னா நீங்கள் எந்த தேதியில் எந்த கிழமையில எந்த மாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த திருச்செந்தூர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று செவ்வாய்க்கிழமை போகணும் அல்லது போகணும் எங்கே வியாழக்கிழமை அங்கே இருக்கிற மாதிரி சாமி தரிசனம் அப்படிங்கிறது வியாழக்கிழமை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அல்லது செவ்வாய்க்கிழமை அங்கே தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்துகிட்டு இருக்கணும் அந்த மாதிரி அந்த செவ்வாய் வியாழக்கிழமை திருச்செந்தூர் போகணும் அங்கே வந்து காலையில் நேரம் அந்த கடலில் பொழுது சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே திருச்செந்தூர் கடலில் குளிக்கணும் அதுதான் பெண்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் பெருமையாகவும் கணவன் கூட மந்திரம் சொன்ன மாதிரி அதாவது மந்திரம் போட்ட மாதிரி உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய மிகப்பெரிய மாயையும் இந்த ஆறு மணிக்கு முன்னாடி குளிக்கிறது இருக்குது திருச்செந்தூரில் அப்படி ஆறு மணிக்குள்ள குளி குடிச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக கண்டிப்பாக குளிக்கலாம் வியாழக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு யமகண்டம் இருந்தால் கூட கண்டிப்பாக சூரியனை பார்த்து திருச்செந்தூர் கடலில் வந்து குளிக்கலாம் அப்படி குளிக்கும் பொழுது சூரியனை பார்த்து ஒன்பது முக்கள் போடும் பொழுது இந்த ஒன்பது கூழாங்கல்லும் ஒன்று ஒன்றா கடலில் விட்டுறணும் அதுக்கப்புறம் வந்து அந்த சூரியனை பார்த்து முக்கள் போட்டு சாமி அப்புறம் வேறு வஸ்திரம் அணிஞ்சு நாளை தீர்த்தம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிவிட்டு தரிசனம் முடித்து வெளியில் பொழுது அங்கே இருக்கிற யானைக்கு ஏதாவது ஆகாரம் வாங்கி கொடுத்துட்டு அங்குள்ள யாரோ ஒருவருக்கு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி தானமாக வாங்கி தர்றது பிடிச்ச ஸ்வீட் அதாவது இனிப்பு இருக்கும் இல்லையா உங்களுக்கு என்ன இனிப்பு பிடிக்குதோ இனிப்பு அப்படிங்கிறது லட்டு இருக்கலாம் ஜிலேபி இருக்கலாம் பாதுசா இருக்கலாம் பல்வேறு விதம் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு எந்த இனிப்பு பிடிக்குதோ அந்த இனிப்போடு சேர்ந்து ஒரு தானம் சாப்பாடு தானம் பண்ணுறதோ அல்லது டிஃபன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இட்லி தோசை தானம் பண்ணுறது இந்த மாதிரி தானம் பண்ணிட்டு வரலாம் சரி சார் அப்போது இந்த மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு எந்த ஊரில் எந்த கிராமத்தில் பிறந்தமோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆற்று படுகையில் ஒன்பது கூழாங்கல் எடுக்கிறோம் அந்த ஒன்பது கூழாங்கல்ல மஞ்சள் நீரில் முக்கிய எடுத்து ஒன்பது பொட்டு வச்சு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதை அல்லது எல்லை தெய்வம் அல்லது காவல் தெய்வத்தில் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு அந்த ஒன்பது கூழாங்கல்லையை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து திருச்செந்தூர் போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் இதில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிறந்தது கிராமத்தில் பிறக்கல சார் நான் நகரத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆறு இல்லை அல்லது நான் கிராமத்திலேயே பிறந்திருந்தால் கூட என்னுடைய கிராமத்துக்கு பக்கத்தில் ஆறு நதி எதுவும் இல்லாமல் இருக்கு அப்போ நான் கூழாங்கலுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேள்வி இருக்கும் இல்லையா அதாவது நீங்கள் பிறந்தது சிறிய கிராமமாக இருந்தால் கூட அந்த கிராமத்தில் ஆற்றுப்படுகை இல்லாமல் இருந்தால் கூட பொதுவாகவே அந்த மாவட்டத்தில் இருக்கும் இல்லையா அந்த மாவட்டத்தில் வந்து எந்த கிராமத்தில் பிறந்தீங்களோ உங்களுடைய கிராமம் எந்த மாவட்டத்துக்கு சேர்ந்ததோ அந்த மாவட்டத்துக்குள்ளே ஓட ஓடக்கூடிய ஏதாவது ஒரு ஆற்றுப்படுகையில் இந்த ஒன்பது கூழாங்கல் எடுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கிராமத்தில் பிறந்திருக்கிறேன் சார் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாவட்டத்தில் ஆறு இருக்குது ஆறு இருந்தாலும் எனக்கு வந்து கூழாங்கல் கிடைக்கல அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க ஒன்பது வெத்தலை எடுத்துக்குங்க அதாவது ஒன்பது வெத்தலை எடுத்து அந்த ஒன்பது வெத்தலை வந்து இந்த மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மஞ்சள் கிழங்கு விராலி மஞ்சள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு ஒன்பது வெத்தலை ஒன்பது மஞ்சள் கிழங்கு எடுத்து அந்த ஒன்பது மஞ்சள் கிழங்கையை அந்த வெத்தலையில் மடித்து அந்த மஞ்சள் கிழங்குக்கு அந்த வெத்தலைக்கு மேலே வந்து ஒன்பது பொட்டு வச்சு அதையும் உங்களுடைய அந்த கிராம தேவதை கோயிலில் வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது நகரத்தில் அப்படின்னா நகரத்தில் எந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டுருக்கீங்களோ அந்த கோயிலில் கோயிலில் வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து வந்து நகரத்தில் எந்த கோயிலுக்கு கோயிலுக்கு போகிறோமோ அந்த அந்த போக முடியாமல் இருந்தால் கூட ஏதாவது ஒரு பிள்ளையார் பிள்ளையார் சன்னதியில் இந்த ஒன்பது 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 வெத்தலை மஞ்சள் கொம்பு வச்சு வச்சு பொட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாரத்திலேயே திருச்செந்தூர் கடலில் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி முக்கள் போடும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒன்பது மஞ்சள் அந்த அந்த வெத்தலை வெத்தலை ஒன்பது மஞ்சளை வந்து ஒன்று ஒன்றா கடலில் விட்டுறணும் ஒன்பது முக்களுக்கு ஒன்பது வெத்தலை ஒன்பது மஞ்சள் விட்டுறணும் அதுக்கப்புறம் நாலு தீர்த்தம் எடுத்துக்கிட்டு கிளியாத வஸ்திரம் டேமேஜ் இல்லாத வஸ்திரம் புதிய அதாவது புதிய வஸ்திரம் அணியும் கிடையாதுங்க இருக்கிற வஸ்திரத்தில் வந்து டேமேஜ் இல்லாமல் கிளியாமல் நல்ல வஸ்திரத்தை அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக எண்ணி பத்தே மாதத்தில் உங்களுக்கு வந்து அழகான அதே சமயத்தில் ஆயுள் தீர்க்கமான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மையாக பல பேருக்கு நடந்திருக்குது இந்த விஷயத்தை வந்து கடந்த நிகழ்ச்சியில் சொல்லி நிறைய பேருக்கு பயன் கிடைச்சத வந்து சொல்லிருக்கீங்க அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துட்டு இருக்குது அதனால தான் இன்றைய நிகழ்ச்சியில ஏஸ்ட்ரோதெரிய சிஸ்டி நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி வளர்ச்சி குடும்பத்தாருக்குண்டான கணவன் மனவிக்குண்டான நிகழ்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்துல இல்ல கூட மாற்றம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்றைய நிகழ்ச்சியிலும் இதே விஷயத்தை வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப எடுத்து சொல்கிறேன் எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து அள வைக்கிறதுக்கு விழ வைக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் உங்களை எழ வைக்கிறதுக்கு ஆன்மீகம் இருக்கணும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி ஒரு மனுசாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்